ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சைலண்ட் லவ் அப்படிங்கிற சைனீஸ் ட்ராமாவோட லாஸ்ட் ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் ஹீரோட்ட ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த கதையில் ஹீரோயின் ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்கப்போ பூனை ஏதோ கத்திட்டே இருக்குது. எங்கேயோ பூனை கத்திட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி பார்க்குறா. அப்புறம் அந்த பூனையை போய் தூக்கலான்னு போகிறப்போ அந்த பூனை இவளை கடிச்சிருது. கடிக்கவும் இவ கையில ரத்தமா இருக்கு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவளுக்கு பூனைங்க பேசுறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவ கையில யாரோட நேம்லாம் தெரியுதோ அவங்க இறக்க போறாங்க அப்படிங்கறது அர்த்தம். இந்த கதையை அவ சொல்லி முடிச்சதோ ஹீரோ கேக்குறாரு, உன் கையில என் நேம் தெரிஞ்சிச்சு தானே, அப்ப நான் இறக்க போறேன் தானே, இதனாலதானே நீ ஒரு வாரமும் சோகமாவே இருக்க, இது கூட எனக்கு தெரியாது, நீ நினைக்காத அப்படிங்கிறான். அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அப்படியே ஷாக்காவே பாக்குறா. நான் இறந்துட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சாபத்துல இருந்து நான் வெளில வந்துருவேன் அப்படிங்கிறான். அப்படிலாம் சொல்லாத, உனக்கு ஏதோ ஆக நான் விடமாட்டேன், என்னோட அந்த பூனைங்க பேசுகிற கேட்குற பவரை நான் விட்டுட்டேன்னா நீ நார்மல் ஆயிடுவ அப்படின்னு அந்த பூனை சொல்லிச்சு. ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, என்னோட இந்த பவரை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறப்போ சப்போஸ் உனக்கு கண் பார்வை திரும்ப வரலாம், வராமலும் போகலாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஹீரோ உடனே கண்ணு தெரியாமல் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நான் செத்தே போகிறேன், நீ எந்த சாக்ரிஃபைஸும் எனக்காக பண்ண வேணாம் அப்படிங்கிறான். ஹீரோயின் அழுதுட்டு, உனக்கு நான் பார்க்கணுன்னே தோணலையா, அட்லீஸ்ட் உயிரோடவாவது இருப்பேன்ல, உனக்கு கண்ணு தெரியலன்னா என்ன, நான் தான் உன் கூட இருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுது. அப்புறம் அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் இந்த சாபத்தை போக்குறதுக்காக அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து நின்றுருக்காங்க. அந்த வீட்லயே ஹீரோ ஒரு ரூபாய் காயின் மாதிரி ஒண்ணு கொடுத்தான்ல, அதை வச்சிருக்கா. இதை நீ வாங்கிக்கிட்ட அப்படின்னா நம்மளோட சாபம் தீந்துரும், என்னோட பவரும் போயிடும் அப்படிங்கிற ஹீரோயின். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காயின்ல கையை வச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த சாபமும் போகுது. உடனே அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணாங்களோ அந்த பிளேஸ்க்கு போயிடுறாங்க. அந்த பிளேஸ்ல ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவ பக்கத்துல போறான். உனக்கு கண்ணு தெரியுதா, பரவாயில்லையே, உனக்கு கண்ணு தெரிஞ்சா நீ ரொம்ப லக்கி அப்படின்னு அந்த பூனை சொல்லிச்சு அப்படின்னு இவ சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. இந்த சாபம் போனக்கு அப்புறம் உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ என்ன மறக்கவும் மாட்டேன், என்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேன் அப்படின்னு அந்த பூனை சொல்லிச்சு அப்படிங்கிறா. ஹீரோ இவளை கிஸ் பண்ண வரான். அப்போ அவனுக்கு பழைய சர்ச்சில் அடிக்கிற மணி சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. இவ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பார்க்குறா. அதில் ஹீரோவோட பேர் இருக்கு. இன்னும் அந்த சாபம் போகல போல. ஹீரோ பக்கத்தில் ஹீரோயின் போகலான்னு வரா. அவன் வராத அப்படின்னு தடுத்துறான். இனிமே என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ வேகமாக ஓடிடுறான். இவ அவன் கிட்ட போகலாம் அப்படின்னு பார்க்குறா. அவளால் போக முடியல, ஏதோ ஒன்று தடுக்குது அவனை. அவள் கத்தி அழுகிறா. அப்புறம் தான் தெரியுது இதெல்லாமே கனவு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சாபத்தெல்லாம் பூக்கிட்டாங்க அந்த காயினை வச்சு. அதுக்கப்புறம் அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டா போல. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண பிளேஸ்க்கு போனதுலேருந்து எல்லாமே கனவு தான். இவ கனவு கண்டுட்டு அழுதுட்டே இருக்கா. அப்புறம் ஹீரோ பக்கத்தில் தான் இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் கனவு தான், நீ நேத்தே மயக்கம் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு லத்தி சொல்கிறான். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போயிடுறான். அப்புறம் ஹீரோயினும் போறாக்கில. இந்த சாபத்தை போக்குறதுக்கு உண்மையாக ஒரு வழி இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நேற்று உன்னை ட்ரை பண்ணோம், அதே மாதிரி எனக்கு உன்னை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறான் ஹீரோ. அப்புறம் அவ கையிலையும் அவனோட கையிலையும் ரெட் கலரில் ஒரு கயிறு கட்டிக்கிறான். ரிங் எடுத்து அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி ரிங்கை மாட்டி விடுறான். போட்டு விட்டுட்டு எனக்காக நீ என்ன வேணா செய்வியா அப்படின்னு கேட்குறான். அவளும் செய்வேன் அப்படிங்கிறா. எனக்கு என்ன ஆனாலும் என் கூடவே இருப்பியா அப்படின்னு கேட்குறான். அவளும் கூட இருப்பேன் அப்படிங்கிறா. எனக்காக சாவியா அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு உடனே ஷாக் ஆயிடுது, என்னடா இப்படிலாம் கேட்குறானே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவன் எல்லா உண்மையும் சொல்கிறான். என்னோட சாபத்தை போக்க ஒரே ஒரு வழி உன்னோட காதல் மட்டும்தான். இந்த 7 நாள்ல நீ என்ன லவ் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல, ஆனா நீ பண்ணிட்ட. இத்தனை நாள் என் கூட பழகிருக்க, இன்னும் என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கல, நீ இறந்தாதான் என்னோட சாபம் தீரும், அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல ஹீரோயின் கழுகையா வருது. ஹீரோயின் ஹீரோவை திட்டிட்டு, இதுதான் உனக்கு தேவை அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் கயிறு அவுக்கலான்னு போறா. அப்போ அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவளோட கையை பார்த்தா அந்த கையில ஹீரோவோட பேருக்கு பதிலாக இவளோட பேர் தெரியுது. அவ கையில யார் பேர் தெரியுதோ அவங்க சாக போறாங்கன்னு அர்த்தம். அவ ஒரு மாதிரி மயக்கத்தை இருக்கா. அப்ப ஹீரோ அங்க இருந்து மறைஞ்சு போறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பெட்ல படுத்து படுக்கையா இருக்கா. அவ இத்தனை நாள் கோமால இருந்திருக்கா, அவளுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தும் சரியாகல. அந்த கோமால இருக்கவளுக்கு ஹீரோ சொன்ன கதை தான் இது எல்லாமே. லாஸ்ட் 11 எபிசோடா நடந்தது எல்லாமே ஹீரோ அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டு இருந்த கதை தான். ஹீரோ அவகிட்ட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்படிலாம் நான் கதைலாம் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு நீ எப்போ கண்ணை முடிச்சு பாப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவள் கண்ணை முடிச்சிடறா. ரெண்டு பேரும் அப்புறம் ஃபீல் பண்ணி எமோஷனலாக கொஞ்சம் பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஹீரோயினாக பீச்சுக்கு கூட்டிட்டு போகிறான். அங்கே பீச்சில் கொஞ்சம் நேரம் விளாட்றாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அவளோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த சீரியல் முடியுது. அடுத்து ஒரு நல்ல சீரியலில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த என்ன சீரியல் பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.